ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு போப்பிமா ஸ்டோரிஸ். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, உங்களுக்கு காதல் திருமணம் நடக்குமா இல்லை நிச்சயிக்கப்பட்ட திருமணம் நடக்குமா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவோட எண்டிங்கில் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் காத்திருக்கும். இந்த வீடியோவில் மொத்தம் 10 க்வெஸ்சன் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு க்வெஸ்சனுக்கும் 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ்க்கும் பர்டிகுலர் மார்க்ஸ் இருக்கும். அந்த மார்க்ஸ் எல்லாம் டோட்டல் பண்ணிக்கிட்டே வாங்க. டோட்டல் பண்ணி இந்த வீடியோவை கடைசியில் பார்க்கும்போது உங்களோட திருமணம் காதல் திருமணமா நிச்சயிக்கப்பட்ட திருமணமா அப்படின்னு தெரிஞ்சுப்பீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். க்வெஸ்சன் நம்பர் 1, திருமணம் பற்றிய உங்கள் கருத்து என்ன? ஆப்ஷன் 1, இயற்கையானது. ஆப்ஷன் 2, மரியாதையானது. ஆப்ஷன் 3, அன்பு மற்றும் காதல் நிறைந்தது. உங்க ஆப்ஷனை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் 1 இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 20 மார்க்ஸ், 2 இருந்தா 10 மார்க்ஸ், 3 இருந்தா 30 மார்க்ஸ். க்வெஸ்சன் நம்பர் 2, உங்கள் பெற்றோரின் திருமணம் எப்படி நடந்தது? ஆப்ஷன் 1, நிச்சயிக்கப்பட்டு. ஆப்ஷன் 2, எனக்கு தெரியாது. ஆப்ஷன் 3, காதல் திருமணம். உங்க ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் 1 இருந்தா 30 மார்க்ஸ், 2 இருந்தா 10 மார்க்ஸ், 3 இருந்தா 20 மார்க்ஸ். க்வெஸ்சன் நம்பர் 3, காதல் திருமணம் பற்றிய உங்கள் பெற்றோரின் விருப்பம். ஆப்ஷன் 1, விருப்பம் இல்லை. ஆப்ஷன் 2, காதலிப்பவரை பொறுத்தது. ஆப்ஷன் 3, ஒப்புக்கொள்வார்கள். உங்க ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் 1 இருந்தா 10 மார்க்ஸ், 2 இருந்தா 30 மார்க்ஸ், 3 இருந்தா 20 மார்க்ஸ். க்வெஸ்சன் நம்பர் 4, நிச்சயிக்கப்பட்ட திருமணம் பற்றிய உங்கள் கருத்து என்ன? ஆப்ஷன் 1, நல்லது. ஆப்ஷன் 2, சாதாரணமானது. ஆப்ஷன் 3, வித்தியாசமானது. உங்க ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் 1 இருந்தா 20 மார்க்ஸ், ஆப்ஷன் 2 இருந்தா 10 மார்க்ஸ், 3 இருந்தா 30 மார்க்ஸ். க்வெஸ்சன் நம்பர் 5, நீங்கள் திருமணம் செய்ய உங்கள் குடும்பத்தினர் யாரையாவது பார்த்திருக்கிறார்களா? க்வெஸ்சன் நம்பர் 1, இல்லை. க்வெஸ்சன் ஆப்ஷன் நம்பர் 2, தெரியாது. ஆப்ஷன் நம்பர் 3, ஆம். உங்க ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் 1 இருந்தா உங்களுக்கு 30 மார்க்ஸ், ஆப்ஷன் 2 இருந்தா 20 மார்க்ஸ், ஆப்ஷன் 3 இருந்தா 10 மார்க்ஸ். க்வெஸ்சன் நம்பர் 6, உங்கள் சமூகத்தில் காதல் திருமணம் நடக்குமா? ஆப்ஷன் 1, சாதாரணமானது. ஆப்ஷன் 2, எப்போதாவது. ஆப்ஷன் 3, நடக்காது. உங்க ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் 1 இருந்தா 30 மார்க்ஸ், 2 இருந்தா 20 மார்க்ஸ், 3 இருந்தா 10 மார்க்ஸ். க்வெஸ்சன் நம்பர் 7, உங்களுக்கு எது சரி என்று தோன்றுகிறதோ அதை தேர்ந்தெடுக்கவும். ஆப்ஷன் 1, அன்புதான் எல்லாம். ஆப்ஷன் 2, காதல் நேரத்துடன் வருகிறது. ஆப்ஷன் 3, காதலில் நம்பிக்கை இல்லை. ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் 1 இருந்துச்சு அப்படின்னா 20 மார்க்ஸ், 2 இருந்தா 30 மார்க்ஸ், 3 இருந்தா 10 மார்க்ஸ். க்வெஸ்சன் நம்பர் 8, நீங்கள் எத்தனை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறீர்கள்? ஆப்ஷன் 1, நிறைய. ஆப்ஷன் 2, அதிகம் இல்லை. ஆப்ஷன் 3, ஒரு திருமணம். ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் 1 இருந்தா 10 மார்க்ஸ்,
2 30 marks, 3 20 marks. Question number 9. உங்கள் இதயம் சொல்வதை தைரியமாக பின்பற்றுகிறீர்களா? Option 1. நேரத்தை பொறுத்து. Option 2. இல்லை. Option 3. ஆம். உங்களோட ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் 1 இருந்துச்சு அப்படின்னா 20 மார்க்ஸ், 2 இருந்தா 10 மார்க்ஸ், 3 இருந்தா 30 மார்க்ஸ். க்வெஸ்சன் நம்பர் 10. நீங்கள் நிச்சயிக்கப்பட்ட திருமணத்திற்கு சம்மதம் தெரிவிப்பீர்களா? ஆப்ஷன் 1 சில நிபந்தனைகளுடன். ஆப்ஷன் 2 ஆம். ஆப்ஷன் 3 உண்மையில் இல்லை. உங்க ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் 1 இருந்தா 10 மார்க்ஸ், 2 இருந்தா 20 மார்க்ஸ், 3 இருந்தா 30 மார்க்ஸ். உங்களோட எல்லா மதிப்பெண்களையும் இப்போ கூட்டுங்க. உங்களோட மதிப்பெண் 100 இருந்து 140 மதிப்பெண்ணா இருந்தா உங்களுக்கு கண்டிப்பா நிச்சயிக்கப்பட்ட திருமணம் தான் நடக்கும். இதே 150 இருந்து 190 மதிப்பெண்ணா இருந்தா நிச்சயிக்கப்பட்ட திருமணமா இருந்தாலும் உங்களுக்கு விருப்பமான திருமணமா இருக்கும். இதே உங்களோட மதிப்பெண் 200 இருந்து 250 இருந்தா உங்களுக்கு கண்டிப்பா காதல் திருமணம் நடக்க தான் அதிக வாய்ப்பு இருக்கு. உங்களோட மதிப்பெண் 260 இருந்து 300 மதிப்பெண்களா இருந்தா பெற்றோரோட சம்மதத்தோட காதல் திருமணம் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும், பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம போப்பிமா ஸ்டோரிஸை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்யூ. இன்னொரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய். தேங்க்யூ.